ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ஏசி ஜுவல்லர்ஸோட புது கோல்டு சிட்டு ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். அண்டு நான் நிறைய பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி லலிதா அது மாதிரிலாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க புதுசாக ஏதாவது சிட்டு ஸ்கீம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து என்ஏசி ஜுவல்லர்ஸ் போயிட்டு, இது நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும். இவங்களோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பெனிஃபிட் ஆட் பண்ணியிருக்காங்க, அது உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் அந்த பெனிஃபிட் கேள்விப்பட்டதே கிடையாது, என்ஏசி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிஃப்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஒரு சிட்டு ஜாயின் பண்ணனாலே ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம், வேஸ்டேஜ் வந்து இருக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். இங்கேயும் வந்து நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு ஜாயினிங் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், கிஃப்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்ப்போம், அதுவும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கிராம்லேயும் வர வைக்கணும், அமௌண்ட்லேயும் வர வைக்கணும்னு பார்ப்போம், அதுவும் இங்கே பண்ணுறாங்க. இந்த மூணு பெனிஃபிட்டுமே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்சிபிள், இந்த ஃப்ளெக்சிபிள் இன்ஸ்டால்மெண்ட் பற்றி நான் உள்ளே வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 11 month ஸ்கீம் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நடுவில் எதுவும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, இடையில கட்டிக்கிட்டே தான் வரணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது, அப் டு 18% வரைக்கும் வேஸ்டேஜ் கிடையாது. கிராம்லேயும் வர வைப்பாங்க உங்களுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட்லேயும் வர வச்சுட்ருப்பாங்க. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எது வந்து பெனிஃபிட்டுன்னு தோணுதோ நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கிராம்னா கிராமு இல்லைனா அமௌண்ட்னா அமௌண்ட், அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 4th பெனிஃபிட் வந்து ஃப்ளெக்சிபிள் இன்ஸ்டால்மெண்ட். இது எந்த ஜுவல்லரி ஷாப்லேயும் கொடுக்குறதில்ல, என்ஏசியில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது புதுசாகவே இருக்குது நான் கேள்விப்படும் போது. இது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1 to 11 month வரைக்கும் கட்டிகிட்டு இருப்பீங்க, இங்கே நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 5000 தான் கட்டணும் இல்லை, 1000 rupees கூட கட்டலாம், கட்டிகிட்டே வருவீங்க 11 month வரைக்கும். அப்போது 2nd month 8th month வரைக்கும் நீங்கள் வந்து டபுள் த அமௌண்ட் ஆர் ட்ரிபிள் த அமௌண்ட் கட்டிக்கலாம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1000 rupees கட்டிகிட்டே வரீங்க, 1st month 11 month வரைக்கும் கட்டுவீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2nd month 8th month வரைக்கும் நீங்கள் டபுள் த அமௌண்ட்னா 1000 rupees கட்டிகிட்டு இருக்குது, 2000 கட்டிக்கலாம். ட்ரிபிள் த அமௌண்ட்னா 3000 கட்டிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 1000 rupees கூட வந்து இன்னொரு 1000 இருக்குது, 2000 இருக்குது இல்லை 3000 இருக்குன்னா நீங்கள் டபுள் த அமௌண்ட் ஆர் ட்ரிபிள் த அமௌண்ட் தான் கட்ட முடியும். பட் ஆனால் அதுக்கு மேலே கட்ட முடியாது, அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். அது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டும் கூட, நம்மளுக்கு அந்த டைமில் ஏதாச்சும் அமௌண்ட்டு கையில் இருந்துச்சுன்னா கூட உடனே கொண்டு போய் நம்ம போட்டுடலாம். அந்த மாதிரி இது வந்து நல்ல பெனிஃபிட்டு தான். அது வந்து 2nd month 8th month வரைக்கும் தான் போட முடியும், அதுக்கப்புறம் போட முடியாது. நம்ம கட்டுற அந்த அமௌண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் போல் ஆஸ் யூஷுவல் கிராம்லேயும் வந்து வர வைப்பாங்க நம்மளுக்கு, அண்டு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்லேயும் வர வச்சுட்டே வருவாங்க. இது ரொம்ப நல்ல பெனிஃபிட்டும் கூட. எப்படின்னா இப்போ நம்ம அந்த டைமில் நம்மக்கிட்ட கேஷ் இருக்கும்போது டக்குன்னு கொண்டு போய் போட்டுடலாம், சரிங்களா? அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம போட முடியும், டபுள் த அமௌண்ட் ஆர் ட்ரிபிள் த அமௌண்ட் இது தான் போட முடியும். நான் கேட்டு நல்லா விசாரிச்சுட்டு வந்து தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி தான் போட முடியும், அதுக்கு மேலே போட முடியாது. அதுக்கப்புறம் கிஃப்ட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறீங்க. 1000 rupees சிட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் நீங்கள் சிட்டு ஜாயின் பண்ணும் போதும் கிஃப்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் சிட்டு முடியும் போது கிஃப்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். 1000 rupees இந்த 3 கிஃப்ட் கொடுப்பாங்க, இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பிக் பண்ணிக்கணும். கிஃப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அமௌண்ட்டுக்கு என்ன வருமோ அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி 1500 to 2500 இந்த மாதிரி கிடைக்கும், அண்ட் 3000 to 5000 அந்த மாதிரி அப்படியே உங்களுக்கு எல்லா அமௌண்ட்குள்ளேயும் உங்களுக்கு இந்த கிஃப்ட் டீட்டெயில்ஸ் வந்து, அதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து கிடச்சிரும். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், மாடல்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த கிஃப்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10000 அதாவது 15000 மேலே தான் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். இதோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். இங்கே கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரீமியர் ஸ்பேஸ் கிரைண்டரு இல்லைனா சவ்பாக் எல்லாமே பிராண்டட் தான் கொடுக்குறாங்க, அதில் எதுவும் பிரச்சனை கிடையாது. ப்ரெஸ்டீஜ் இந்த மாதிரி பிராண்டட் தான் கொடுக்குறாங்க. ஆர் எல்ஸ் நீங்கள் சில்வர் காயின் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது 4 கிஃப்ட்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், ஸ்டார்டிங் ஆர் எண்டிங் எப்போனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது, ஆன்லைனில் கூட நீங்கள் சிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் கிஃப்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக போனது தான் நல்லாயிருக்கும். அண்டு எப்போவுமே சிட்டு ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஷாப்பு போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு கிஃப்ட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் பாஸ்புக் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதுவும் பிரிண்ட் பண்ணிட்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கிஃப்ட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள்.
என்ஏசிலே வந்து பார்த்திங்கன்னா அதர் ஜுவல்லரி ஷாப்பை வந்து கம்பேர் பண்ணி இதை வச்சுருக்காங்க. எப்படின்னா என்ஏசி இதில் என்னென்ன இருக்குன்னா ஜிஆர்டி, ஏவிஆர், லலிதா, பிரின்ஸு, ஸ்ரீகுமரன், ஜோய் அலுக்காசு, அப்புறம் வந்து சரவணா ஸ்டோர்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. வேஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேஸ்டேஜ் வந்து இங்கே தான் 18% கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து ஜோய் அலுக்காஸில் கொடுக்குறாங்க அண்ட் பிரின்ஸில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு, டைமண்டு, சில்வர் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்றதும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே எல்லா ஷாப்லேயும் ஒரு சில ஷாப்பில் ஜாயினிங் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஃப்ளெக்ஸி ஆப்ஷன் வந்து இந்த ஷாப்பில் மட்டும்தான் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஷாப்பில் மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த ஷாப்லேயும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து வெயிட் பேஸ்ட் ஆர் வேல்யூ பேஸ்ட், இது வந்து வெயிட் பேஸ்ட்லேயும் கொடுக்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜாயின் கிஃப்ட்ஸும் கொடுக்குறாங்க அண்ட் இமீடியட் பர்ச்சேஸ் இருக்கானா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இவங்களே எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே டைமண்ட் ஸ்கீமும் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், இப்போ வந்து ஜிஆர்டிலாம் நீங்கள் சிட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த சிட்டில், அதாவது நீங்கள் முடியும் போது நீங்கள் என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சில்வர் ஆகட்டும் இல்லை கோல்ட் ஆகட்டும் டைமண்ட் ஆகட்டும் ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ஏசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நீங்கள் கோல்டுனா கோல்டு சீட்டு போட்டிங்கன்னா கோல்டு மட்டும் வாங்க முடியும், டைமண்ட் சீட்டு போட்டிங்கன்னா டைமண்ட் மட்டும் வாங்க முடியும். அண்டு அதையும் அவங்க மென்ஷன் பண்ணிவிட்டு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒன் டைம் சீட் அப்படின்னு ஒரு ஸ்கீமும் இருக்குது, இதில் நான் அதை பற்றி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இவங்களோட பிரான்ச்சஸ்லாம் எங்கே இருக்குன்றதையும் கொடுத்துருக்காங்க. தீநகர் அண்ட் மயிலாப்பூர், அண்ணாநகர், வேளச்சேரி, பெரம்பூர், காஞ்சிபுரம், விஜயவாடா, அது மாதிரி நிறைய பிளேஸில் இருக்குது. ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணலாம், இல்லைனா அந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணி கூட நீங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே டியர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்யூ டியர்ஸ்.